ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அதில் தான் நமக்கு அதிகமான சார்ஜ் வந்து வேஸ்ட் ஆகும். அதில் நிறைய ஹிட்டன் செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பேக்கப் இன்னுமே நல்லாயிருக்கும். பேட்டரியை அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி ஆட்ஸ் வரும், நிறைய நியூஸ் ஆட்ஸ் எல்லாமே வரும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸ் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் ஆஃப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ்லாம் வராது. அதனால் உங்கள் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாது அதிகமாக. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு சின்கரன்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆனில் இருக்குது, இதை வந்து எப்போதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சா தான், இது எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து டேட்டா ரன் ஆகாது. இதனால தான் பேட்டரி அதிகமாக யூஸ் ஆகும். ப்ரௌசரில் வந்து பேட்டரி அதிகமாக போகிறது காரணமே இதுதான். நீங்கள் வந்து இதை வந்து எப்போதுமே எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால் உங்கள் பேட்டரி வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆல் டைம் கொடுக்காதீங்க. மினிமம் வந்து நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் ஹவர் இல்லைனா லாஸ்ட் 24 hours கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஆல் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹிஸ்டரி எல்லாமே அது வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் தான் வந்து கிளியர் ஆகும், இல்லைனா கிளியர் ஆகாது. அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு லாஸ்ட் ஹவர் இல்லைனா லாஸ்ட்டு 24 hours அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த கிளியர் டேட்டாவை வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நாலாவது பார்க்க போகிற செட்டிங் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ், இதில் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி பிளாக்ல தான் இருக்கும் அது. நீங்கள் இது வந்து அலோவில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஆட் வந்து ரொம்ப புஷ் ஆகும், ஆட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதனால் வந்து பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற செட்டிங் நாலாவது செட்டிங் ஆட் ப்ரைவேசி, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட் டாபிக்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சர்ச் பண்ணுற நம்ம ப்ரௌசிங் பண்ணுற டேட்டாவை வச்சு அவங்க வந்து ஆட் கொடுப்பாங்க. அந்த ஆட் கொடுக்குறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சா நம்ம சர்ச் பண்ணுற டேட்டாவை வந்து அவங்க எடுக்க முடியாது. இதனால் வந்து அவங்களால ஆட் வந்து புஷ் பண்ண முடியாது. இதை வந்து எப்போதுமே ஆட் டாபிக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆறாவது பார்க்க போகிற செட்டிங் டூ நாட் ட்ராக், இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆன் பண்ணி வச்சுருந்தா நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோமோ அதை வந்து அவங்க ட்ராக் பண்ண முடியாது. இதை ஆஃப் பண்ணி இருந்தால் தான் அவங்க ட்ராக் பண்ண முடியும். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது என்ன வெப்சைட்டில் போகிறோம் எதுவுமே அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியாது. இதை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏழாவது பார்க்க போகிற செட்டிங் சேவ் ப்ரௌசிங், இது வந்து எப்போதும் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. எப்போனா நீங்கள் வந்துட்டு இன்னுமே ப்ரௌசிங் வந்து சேஃபாக இருக்கும். அதாவது நம்ம தேவையில்லாத வெப்சைட்லலாம் இது போகாது, இது ஆன் பண்ணி வச்சா தேவையில்லாத வெப்சைட்லலாம் போகாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு மொபைலில் வைரஸ் எதுவுமே அட்டாக் ஆகாது. இதனால் என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படி மீனிங்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷனை இன்னும் ஹை பண்ணுறோம்னு அர்த்தம். நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற செட்டிங் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு க்ரோமில் இருந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது மிச்சப்படி எதனா ஆட் வந்தால் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா க்ரோமில் இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. சப்போஸ் நீங்கள் மூவிஸ் எதுவுமே எல்லாமே டவுன்லோட் பண்ணுறவங்களாக இருந்தால் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டட் டவுன்லோட்ஸ், இல்லாத ஆக்டிவ் டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவ் டவுன்லோட்ஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து மூவிஸ் டவுன்லோட் ஆகிறதுல காட்டும், மிச்சப்படி எதுவுமே காட்டாரு. இந்த பாருங்கள் இந்த ஆல் சைட் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மட்டும் இந்த ஆக்டிவ் டவுன்லோட்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து எதனா டவுன்லோட் பண்ணும்போது மேலே வந்து டவுன்லோடு லிஸ்ட் காட்டும், அது காட்டுறதுக்காக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி அதுவும் தேவையில்லைனா நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எட்டாவது பார்க்க போகிற செட்டிங் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்துட்டு நீங்கள் டார்க் மோட் செட் பண்ணிக்கலாம். இப்போ டார்க் மோட் செட் பண்ணால் வந்து பேட்டரி யூசேஜ் அதிகமாகாது. நீங்கள் லைட் மோட்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து அதிகமாகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து டார்க் மோட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக இதை வந்து லைட் மோட்ல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிற செட்டிங் சைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இருக்கும். இது வந்து அங்கேயும் இந்த செட்டிங்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் சிங்க்ரோன்ஸ் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அதிகமாக டேட்டா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி பேக்கேஜ் இருக்காது, பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நெட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். இது போல் உங்கள் குரோமில் உள்ள செட்டிங்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி அதிகமாக சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகாது. இனிமேல் இந்த செட்டிங்ஸ்லாம் யூஸ், இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி பேக்கேஜ் அதிகமாக இருக்கும். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.